அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரியான ஒரு வேகம் நம்ம ஊரில் எந்த புயலுக்கும் கிடையாது, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மிரட்டும் நிவர் புயல் அப்படின்னு சொல்லி நிவர் புயலை பற்றி தான் சோசியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மழை, சென்னையை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்குங்க. கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சென்னை மட்டும் இல்லாமல் ஒரு 13 மாவட்டங்களுக்கும் நாளைக்கு பொது விடுமுறையும் விட்டுருக்காங்க. ஆனால் மக்களுக்கு அதை விட மிகப்பெரிய அச்சம்னா என்ன அப்படின்னா, காற்றோட வேகம் எப்படி இருக்க போகிறதோ அப்படின்றத நினச்சிதான். சென்னை வானிலை ஆய்வு மையம் கடந்த 2 நாட்களாக காற்றோட வேகம் பற்றி மாறி மாறி வெளியிட்டு வர அறிவிப்புகள் மக்களிடையே ஒரு பயத்தவே ஏற்படுத்தியிருக்கு. புயல் கரையை கடக்கும்போது காற்றோட வேகம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு நேற்றுக்கு முன்தினம் பதிலளித்த சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் நேற்று அவர் அளித்த பேட்டியின் போது புயல் கரையை கடக்கும்போது டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலும் 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்படின்னும், சில நேரம் 140 மக்களுக்கு கவலையை ஏற்படுத்திருக்கு. அப்படின்றது மாதிரி இன்னைக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் மற்றொரு எச்சரிக்கையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்ச பாலச்சந்திரன் புயல் கரையை கடக்கும் போது நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும், சில நேரங்களில் அதிகபட்சமாக 155 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசும் அப்படின்னு ஒரு பயங்கர எச்சரிக்கையை வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் இல்லாத வேகம் நிவர் புயல் தாங்க. சமீப காலத்தில் எப்போதும் 155 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகத்தில் எந்த ஒரு புயலும் கரையை கடந்தது கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு வேகம் அதிகரிப்பதாக பாலச்சந்திரன் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வானிலை ஆய்வு மையம் புயலின் வேகம் அதிகரிக்கும் என்றுதான் கூறுதே தவிர குறையும் அப்படின்னு வந்துட்டு சொல்லவே மாட்டாங்க. அப்படி பார்த்தா புயல் கரையை கடக்கும் போது இப்போது அதை விடவும் கூடுதல் வேகத்தில் காற்று வீசக்கூடுமோ அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே நினைக்க தோணுது. புயல் அப்படின்னாவே நம்மளுடைய இயற்கை வந்துட்டு நிறையவே பாதிப்பு ஏற்படும். மரங்கள் நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கான காற்று வீசும்போது அதை தாங்கு பிடிக்கும் அளவுக்கு நமது மரங்களுக்கு பலம் இருக்குமா, இல்லை 1000 மரங்கள் வேரோடு பிடுங்கி எடியப்படுமோ அப்படின்ற அச்சம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. உறுதியற்ற கட்டடங்களில் வசிக்கிற மக்களுக்கு தங்களுடைய கட்டடங்கள் தாங்கு பிடிக்குமா அப்படின்ற கவலையும் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு வேகமாக காற்று வீசுறதுனால கடலோர பகுதிகள் மட்டும் கிடையாது, அந்த காற்றோட தாக்கம் இருக்கக்கூடிய உள் தமிழகம் வரக்கூடும் அப்படின்ற அச்சம் அம்மாவட்ட மக்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் காற்றோட தாக்கம் இருக்கக்கூடும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கப்படுது. ஏன்னா புயல் கரையை கடந்த பிறகு இந்த மாவட்டங்கள் வழியா வடமேற்கு திசையை நோக்கி நகரும். அப்போ பெங்களூர் உள்ளிட்ட தெற்கு கர்நாடகா பகுதிகள் வழியாக பயணிக்கக்கூடும். அதனால காற்றோட வேகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற கணிப்புகள் வந்துட்டு வரதுனால மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமும் அதிகரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கு. வீட்டு மொட்டை மாடிகளில் உள்ள தண்ணீர் டேங்குகளை முழுமையா தண்ணீர் நிரப்பி வச்சுக்கொள்வது ரொம்பவே காலியா இருக்கக்கூடிய டேங்க் அப்படின்னா காத்து அடிக்கிற காத்துல வீழ்ந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறனால பல்வேறு டிப்ஸ்களை மக்களால வேகமாக சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருது. அதனால மக்களே, புயல் கரையை கடக்கிறதுக்கு முன்போ இல்லை கரையை கடக்கும் நேரத்திலேயோ பாதுகாப்பான இடங்கள்ல தங்கி இருக்குமாறு அரசும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே சேஃபா இருங்க.